हरे कृष्ण ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा शील गुरुदेव की जय शील प्रभुपाद की जय हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदमारु अध्यायं पदिनारु चित्रकेतु परमपुरुष भगवाने संदित्तल एन्नम तलैपिल पदम इरुवत्ति एलु चित्रकेतुस्तुतां विद्यां यता नारदभाषितां धारयाम् आस सप्ताहं अभक्षः सुसमाहित वन बै वन मीनिंग चित्रकेतु तो चित्रकेतुवुम் தாம் அந்த வித்யாம் உன்னத அறிவை யதா எவ்வாறு நாரத பாஷிதா மாமுனிவர் நாரதரால் உபதேசிக்கப்பட்ட தாரயாம் ஆச பாராயணம் செய்தார் சப்தாகம் ஒரு வாரம் தொடர்ந்து அப்பக்ஷ நீரை மட்டும் பருகி சுசமாஹித மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் டிரான்ஸ்லேஷன் சித்திரகேது மகாராஜா விரதமிருந்து தண்ணீர் மட்டும் பருகி ஒரு வாரம் தொடர்ந்து நாரத முனிவரால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் ஜபித்து வந்தார் பதம் 28 ததஹச சப்த ராத்ராந்தே வித்யயா தார்யமானயா வித்யாதர அதிபத்யம் ச लेबे अप्रतिह அப்ரதிஹதம் நிருப வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத இதிலிருந்து ச அவர் சப்த ராத்திர அந்தே ஏழு இரவுகளின் முடிவில் வித்யயா பிரார்த்தனைகளால் தாரியமானாய மிகவும் கவனமாக செய்த வித்யாதர அதிபத்தியம் நடுவில் கிடைத்த பலனாக வித்யாதரர்களின் தலைவராக ச கூட லேபே அடைந்தார் அப்ரதிகதம் ஆன்மீக குருவின் உபதேசங்களிலிருந்து மாறாமல் நிருப்ப பரீட்சித் மகாராஜாவே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே சித்திரகேது மகாராஜா தன் ஆன்மீக குருவிடமிருந்து பெற்ற மந்திரத்தை தொடர்ந்து ஒரு வாரம் மட்டுமே தூய்மையாக ஜபித்த பிறகு அவருடைய ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்திற்கு நடுவில் கிடைத்த பலனாக வித்யாதர லோகத்தின் ஆட்சியை பெற்றார் பர்பட் பஷில பிரபா ஜெயசில பிரபாத் ஒரு பக்தன் ஆன்மீக குருவால் தீட்சையளிக்கப்பட்டு அவரது உபதேசங்களை உறுதியாக பின்பற்றுவானாயின் அதன் பலனாக இயற்கையாகவே வித்யாதர அதிபத்தியம் என்ற பௌதீக ஐஸ்வர்யங்களை பெறுவான் வெற்றிகரமான பலனை அடைய யோகம் கர்மம் அல்லது ஞானத்தை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை ஒரு பக்தனுக்கு பக்தி தொண்டு மட்டுமே எல்லா பௌதீக சக்திகளையும் தர போதுமானதாகும் ஆனால் சுய முயற்சி இல்லாமலேயே ஒரு தூய பக்தன் மிக சுலபமாக பௌதீக சக்திகளை பெறுகிறான் என்ற போதிலும் அதில் அவன் பற்றுக்கொள்வதில்லை சித்திரகேது மகாராஜா நாரதரின் உபதேசங்களுக்கு ஏற்ப பக்தி தொண்டை உறுதியாக நிறைவேற்றியதன் பக்க பலனாக இந்த சக்தியை பெற்றார் வித்யாதர லோகத்தின் ஆட்சியை பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தமாறு அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 27-28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்